கேஷ் எல்லாருக்கும் பணக்கம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, சீனாவிலேருந்து வந்த கொரோனாவால் உலகெங்கும் உள்ள நாடுகளில் வந்து வேலை இல்லாத நேரம் ஆகிடுச்சு, வறுமை வந்துடுச்சு, பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சு, எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது மக்கள் வந்து அதிகமாக, அதாவது மக்கள்ன்ற சொல்கிறத விட இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதிகமாக நேரத்தை எங்கே செலவிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்லேயோ கிரிக்கெட் மட்டையோ எடுத்துகிட்டு போய் விளையாட முடியாது. அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொபைல்லேயே வீடியோ கேம் ஆடுறாங்க, அதுலேயும் குறிப்பாக பப்ஜி. அந்த பப்ஜியை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி தொடர்ந்து பப்ஜி விளையாடிட்டு இருந்த ஒரு பையனை வந்து அவரோட அப்பா பப்ஜி விளையாடாத அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரோட அப்பா வச்சுருந்த லைசன்ஸ் பின்ன எடுத்து இந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷார்ட்டாக முடிச்சுடுவேன். சீனாவில் தோன்றி உலகம் முழுவதையும் முழுக்கி வரும் கொரோனா வைரஸ் இந்தியாவையும் தாக்கியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து ஊரடங்கு அறிவித்து வருகிறது. இதையடுத்து பெரும்பாலானோர் தங்களது நேரத்தை வந்து வீட்டிலே செலவிட்டு வராங்க. தங்கள் பொழுது எவ்வாறு செலவிடுது என்று அறியாமல் பெரும்பாலானோர் தவித்து வருகின்றனர். இதில் பெரும்பாலான மக்கள் தங்களது நேரத்தை வந்து எதில் செலுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, கேமில் செலுத்திட்டு வராங்க. அதே போல் நண்பர்கள் ஒன்று கூடி பேசி குழுவாக தங்களது நேரத்தை வந்து ஆன்லைனில் செலவிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். முக்கியமாக பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி போன்ற விளையாட்டுகள் வந்து தனக்கென ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளது. இதில் நேரத்தை செலவிடும் நபர்கள் அதிகம் என்று கூறினால் அது வந்து மிகையாக இருக்காது. இந்த கொரோனா தாக்குதல் ஊரடங்கு நேரத்தில் பலரும் தங்களது நேரத்தை எவ்வாறு செலவிடுவது என்று தவித்து வரும் நிலையில், அதில் தங்களது நேரத்தை பப்ஜி விளையாட்டில் செலவிட்டு வருகின்றனர் அதிகமானோர். இந்த கேமில் வந்து அதிகம் பணம் இழந்த நிகழ்வும், பப்ஜி அழுத்தம் தாங்காமலும் பப்ஜி விளையாடக்கூடாது என வீட்டில் கண்டித்ததாலும் உயிரிழந்த சம்பவம் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது, அரங்கியிருக்கு. உண்மையாக சீன ஆப்களுக்கு இந்தியா தடை விதித்த பின்பு பப்ஜி மொபைல் கேமும் தடை விதிக்கப்படுமா என கேள்வி வந்து அனைவரிடத்திலும் எழுந்தது, குறிப்பாக பெற்றோர்களிடத்தில் எழுந்தது. அதேபோல் சீன செயலிகளின் தனியுரிமை பாதுகாப்பு குறித்து விசாரணை நடத்தும் 250க்கும் மேற்பட்ட செயலிகளில் பப்ஜி இடம்பெற்றுள்ளது. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை கேட்டால் யார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, பெற்றோர்கள். இதுக்கப்புறம் பப்ஜி தடை செய்யப்படுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் பகுதியில் வசித்து வருபவர் சந்தர் சேகர் சர்மா, இவரது 20 வயது மகன் மாணிக் சர்மா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ படிப்பு படிச்சுட்டு வராரு. இவர் படிப்பில் கவனம் செலுத்தாமல் முழு நேரமாக செல்ஃபோனில் வந்து கேம் விளையாடுறத மட்டுமே பொழப்பாக பார்த்துருக்காரு. அதனால் இதை பார்த்த அவரது தந்தை வந்து கோபமடைஞ்சு விளையாட்டை நிறுத்திட்டு படிப்பில் கவனம் செலுத்தும்படி கண்டித்துள்ளார். இதனால் மாணிக் சர்மா மன அழுத்தம் காரணமாக தனது தந்தையின் உரிமம் பெற்ற துப்பாக்கியை எடுத்து தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் பப்ஜி போன்ற விளையாட்டில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் என தான் கண்டித்ததாகவும், அதனால் இப்படி நடந்துவிட்டதாகவும் அவர் தந்தை வருத்தம் தெரிவித்தார். இது குறித்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப பப்ஜிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க சொல்லுங்கள். ஒரேடியாக சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்சிடென்ட் இனிமேல் எங்கேயும் எப்படி நடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.